வணக்கம், இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெட்மி தளப்பிலிருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெட்மி 9 பவர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்க பவர்னு இவங்க சொல்லியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைலில் ஒரு 6000 மில்லியன் பேர் கொண்ட மேசிவான பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட குவாட் கேமரா செட்டப்பும் தந்திருக்காங்க. ஸோ இன்னும் வேற என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மொபைலில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சைடில் ஆரஞ்சு கலரில் 9 பவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் மொபைலில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான கீ ஸ்பெக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் டாப்பில் பார்த்தோம்னா மேட் இன் இண்டியா அப்படின்னு இங்கே மென்ஷன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னும் இங்கே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது எப்பவும் போல் மொபைலோட டிசைன் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. அண்ட் இந்த பவர் பட்டன்லேயே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தந்திருக்காங்க. அதாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே தந்திருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் தான். 2 SIM மற்றும் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாப்ல நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. 3.5 mm ஆடியோ ஜாக். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல நமக்கு டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. ரெட்மியில இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க கூட நம்ம சொல்லலாம். ஸோ மொபைலோட பாட்டம்ல மைக், USB Type-C போர்ட் அண்ட் இன்னொரு ஸ்பீக்கரும் இங்க தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்ல டாட் நாட்ச் டிஸ்பிளே அண்ட் பேக் சைட்ல குவாட் கேமரா செட்டப் வித் ஃபிளாஷோட இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம மொபைலோட கீழே பார்த்தோம்னா ரெட்மி அப்படிங்கறத பெருசா இங்க இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. வழக்கத்துக்கு மாறா ரொம்ப பெருசாவே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க கூட நம்ம சொல்லலாம். சோ பிளாஸ்டிக் பாடி தான் இங்க கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் ஃபிரேம் தான். பட் இருந்தாலும் மேட் ஃபினிஷிங்ல மொபைல் பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு கூட சொல்லலாம். 9.6 mm திக்னஸ் அண்ட் 198 grams வெயிட்ல இந்த மொபைல இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க 6000 mAh பேட்டரி இருந்தாலுமே 198 grams வெயிட்ல இந்த மொபைல கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் கூட இங்க நம்ம சொல்லலாம். சோ டிசைன் பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்த்தறலாம். சோ இங்க 6.53 inch கொண்ட ஒரு பெரிய IPS LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதுவும் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வர நிறைய மொபைல்ஸ்ல, அதுவும் குறிப்பா இந்த மாதிரி 6000 mAh பேட்டரி இருக்கிற மொபைல்ஸ்ல HD பிளஸ் ரெசல்யூஷன்ஸ் தான் தந்துட்டு இருக்காங்க. சோ இங்க ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் இவங்க கொடுத்திருக்கிறது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனுக்கும் இவங்க தந்திருக்காங்க. சோ டிஸ்பிளேவும் பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராவே நல்லாவே இருக்கு. அண்ட் கலர்ஸும் நல்லாவே பஞ்ச் ஆகுது. இங்க சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா Android 10 பேஸ் பண்ணி MIUI 12 இந்த மொபைல் ரன் ஆகுது. சோ இங்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 662 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 11 nanometer டெக்னாலஜியில பில்ட் ஆனது. அண்ட் இங்க சப்போர்ட் பண்றதுக்கு Adreno 610 GPU இருக்கு. சோ இங்க டே டு டே யூசேஜுக்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப்செட் தான் இது. இந்த Facebook, YouTube இந்த மாதிரியான சோசியல் மீடியா ஆப்ஸுக்கும் எந்த வித ப்ராப்ளமும் இங்க நமக்கு இருக்காது. பட் இருந்தாலும் கேமிங்லாம் நம்ம இந்த ப்ராசஸர்ல பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸை நம்ம இந்த ப்ராசஸர்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்க கிராபிக்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு கூட இங்க சொல்லலாம். அடுத்ததா மொபைலோட கேமராவுக்கு வருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 48 MP பிரைமரி கேமரா. இது சாம்சங்கோட GM1 சென்சரோட வருது. அதுக்கப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு 2 MP டெப்த் சென்சார். ஃபைனலா ஒரு 2 MP மேக்ரோ சென்சாரும் இங்க கொடுத்திருக்காங்க. சோ மொபைலோட ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா அந்த டாட் நாட்ச்ல ஒரு 8 MP செல்ஃபி கேமரா ஒன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த மொபைலோட பேட்டரிய பத்தி பார்க்கலாம். சோ இங்க பேட்டரி 6000 mAh கொண்ட ஒரு மேசிவான பேட்டரி தந்திருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு 22.5 W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நமக்கு பாக்ஸ்லயே ப்ரொவைட் பண்றாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா இந்த மொபைல் 18 W தான் சப்போர்ட் பண்ணும். சோ எதுக்காக இங்க 22.5 W அடாப்டர் இவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரியல. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல நமக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த மொபைலோட பிரைசிங் பத்தி பார்த்தறலாம். சோ 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட் 10,999 ரூபாய்க்கும், அது போக 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட மற்றொரு வேரியன்ட் 11,999 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பிளேசிங் ப்ளூ, ஃபேரி ரெட் அண்ட் மைட் பிளாக், எலக்ட்ரிக் கிரீன் அப்படின்னு மொத்தம் 4 கலர் வேரியன்ட்ல இந்த ரெட்மி 9 பவர் மொபைல இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இங்க ஒரு 6000 mAh கொண்ட பேட்டரி தந்திருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேவும் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. தென் 48 MP மெயின் கேமராவோட குவாட் கேமரா செட்டப் இருக்கு.
அப்புறம் ஓரளவுக்கு டீசென்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸரை இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெட்மி 9 பவர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி? கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்லை டெக் சம்மந்தமான குவஸ்டின்ஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். எட்டு திக்க மொழிக்கிட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.